ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று சொலவடைகள். சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். மாணவர்களே, சொலவடைகள் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகள்னு அர்த்தம். கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள், வயசான பாட்டிமார்களெல்லாம் இந்த சொலவடைகள், அதாவது இந்த பழமொழியை சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. எறும்பூற கல்லும் தேயும், யானைக்கும் ஒரு நாள் அடிசறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, புலி பசித்தாலும் புள்ள திங்காது அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு குறும்பு செய்யும் போது, யாராவது தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி பழமொழிகளை அப்போ அந்த பாட்டிமார்கள் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ சொலவடைகள் அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறோம், பழமொழிகள்னு சொல்கிறோம். அதை தான் இந்த பொம்மலாட்ட கதைகள் மூலியமாக நமக்கு துணைப்பாட கதையில இப்போ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பின்னாடி இந்த பாடத்தை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க பாடத்துக்கு போகலாம். பையன்தான் நம்ம கதாநாயகன். இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலும் மாத்த முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறார். அப்பா, அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்ப நீ சரியா படிக்கலைன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. படிக்கிறதுல எனக்கு பிடிக்காது. கதை சொல்லி வெளிச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகைங்கிற மாதிரி இந்த பையகிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும். எறும்பூற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையா அறிவுரை சொல்றாரு, ஆனா பையன் கேட்கல. பையன், போப்பா, பள்ளிக்கூடம் போற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கதை சொல்லி அப்பாவுக்கு கோபம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நீ படிக்கலன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. கதை சொல்லி அடைமலை விட்டாலும் செடிமலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினைச்சதான் கழுதை, எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா? எறும்பு, போ போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடல் கூழு கழுவுதான், கொண்ட போவு கழுவுதான், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நோய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே, அந்த தேனி கூட போய் விளையாடு. பையன், தேனி தேனி, என் கூட விளையாட வரியா? தேனி, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. ஆயிரம் கலம் நெல்லுக்கு ஒரு அந்த பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு, போ போ. பையன், உங்க கூட்டத்துல ஆயிரம் தேன் இருக்கே, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலினா என்ன குறைஞ்சா போயிடும். தேனி, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊனித்தான் கரணை போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும். கதை சொல்லி தேனியும் போயிடுது. பையன் கொஞ்ச தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசலில் பொதிமாடு ஒன்று நின்னுக்கிட்டு இருக்கு. பையன், மாடே மாடு, சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா? மாடு, என்னது சும்மா இருக்கேனா? காவடி போற சுமக்கிறனுக்கு தான் தெரியும், இப்ப உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளி ஏப்போம், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரல, நீ அதோ அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாட. பையன், ஆமையே ஆமையே, நாலு வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்கிற மாதிரி எங்கே வேகமாக போயிட்டு இருக்கே, என் கூட விளையாட வரியா? ஆமை, என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன்.
அவ்வப்பொழுது போக்கிலும் தவப்பொழுது நல்லதும் வாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆகணும். பையன், பாடி பாடி குத்தினாலும் பதர் அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை மிந்த முடியுமா? ஆமை, அதிர அடிச்சா உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். நீ வேணுமுனா அதோ அங்கே படுத்திருக்கிற முயல் கூட போய் விளையாடு. கதை சொல்லி பையன் கொஞ்ச தூரத்தில் படுத்திருக்கிற முயல்கிட்ட போறான். பையன், முயலே முயலே, குத்துக்களுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்திருக்கியே, வா விளையாடலாம். முயல், அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொற்கன சொல்லற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினதால போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தே ஆகணும். அதனால நான் வேகமா ஓடணும். நீ வேணும்னா அதோ அங்கிருக்கிற குட்டிச்சவரி கூட போய் விளையாடு. கதை சொல்லி அந்த பையன் கார்த்திகை மாசம் பிறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சு அந்த குட்டிச்சுவர் மேலே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய சுவர், மலையில் வேற நல்லா ஊறியிருக்கு. இவன் ஏறி குதிச்சதும் பொல பொலன்னு இடிஞ்சு விழுது. அதில் இருந்த பூச்சி, எறும்பு, வண்டு எல்லாம் வெளியில் வருது. எறும்பு, அட பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதியில்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினைச்சு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கோம். உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே. கதை சொல்லி எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோட அவன் கையில கால ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது. அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு அந்த பையன் வலி பொறுக்க முடியாம கத்துக்கிட்டு ஓடுறான். அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டிலையும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்றான். பையன், அம்மா அம்மா, ஊர் உலகத்துல எல்லாருமே அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஈ எறும்பு கூட சும்மா இல்லாம வேலையை செய்யுது. எனக்கு இப்போதான் புத்தி வந்தது. என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே நானும் சும்மா இருக்காம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். கதை சொல்லி அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியா படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாரும் புரிய வைக்கிறான். இதோட கதை முடியுது. இதுவரைக்கும் பொறுமையா இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.